வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாலப்பம் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைலாம் பாலப்பம் வெள்ளப்பம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்காய் தண்ணி உடச்சி எடுத்துருக்கேங்க. ஜீனி போட்டுக்கலாம், போட்டுட்டு கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம காலையில் உடச்சி நனைய வைக்கிறோன்னா நம்ம சாயந்தரம் எடுத்துக்கிறணுங்க. ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும், அப்படியேவும் அந்த சீனி அந்த தண்ணியில் கரைஞ்சி கொடுங்க. இது இருக்கட்டும். இப்போ சாயந்தரம் நம்ம அப்பத்துக்கு எடுக்கிறோன்னா காலையில் இந்த மாதிரி தேங்காய் உடச்சிட்டு தண்ணி கலக்கி வச்சுக்கிடலாங்க. இது 8 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அப்பத்துக்கு அரிசி எடுத்துக்கலாங்க. பச்சை அரிசி 1 ரோட்டா எடுத்திருக்கேன், 2 ரோட்டா. இப்போ நான் 2 கிளாஸ் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் கிளாஸுக்கு. உங்கள் வீட்டில் கப் இருந்தால் மெஷர்மெண்ட்டு எதனால் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் தண்ணியை நம்ம புளிக்க வச்சுருப்போம், அது புளிக்கட்டும். இப்போ இதை அரிசியை நாம் நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம். இப்போ அரிசி நல்லா நான் கழுவி எடுத்திருக்கேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ரேஷன் கடை பச்சை அரிசி தான், ரேஷனில் வாங்கினது தான் நானே போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும் பச்சை அரிசின்றதுனால. இப்போ நம்ம அப்பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாம். தண்ணிலாம் வடிச்சிட்டு இதையும் போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவுனு சேர்த்துக்கலாம். சோறு ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மாவு எல்லாம் எடுத்தாச்சுங்க, மிக்சியிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. காலையில் நான் தேங்காய் தண்ணியில் நம்ம புளிக்க வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ தேங்காய் தண்ணியும் நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலக்கிக்கிறலாம். உப்பு தேவைக்கு நம்ம இன்றைக்கி உளுந்து ஒன்றும் எதுவும் போடாமல் இது மட்டும்தாங்க போகிறோம். வெள்ளப்பம் பாலப்பம் தான் சொல்லுவாங்க. இது நல்லா வெள்ளையாக இருக்குங்க, வெள்ளையப்பம். இப்போ அதையும் ஊற்றிக்கிறலாம். இது கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ மாவு 8 மணி நேரம் இருக்கட்டும், புளிக்கவும் நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கிறலாம். வெள்ளையப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். அப்பத்துக்கு ஒரு முட்டை ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 3 முட்டை வேக வச்சு கீரி எடுத்துக்கோங்க. முட்டையை அப்படியே வறச்சு வறச்சு விட்டுக்கோங்க. விட்டு அது கூட உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ அதை நம்ம லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணால் முட்டை தோலி நமக்கு ஹார்ட் ஆயிரும். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் கையில் எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அது கூட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 1 பட்டை. இப்போ அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம்னா அந்த மீடியம் சைஸில் நான் வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், பூண்டு இடித்தது, இஞ்சி இடித்தது. இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூட 1 தக்காளி, உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மூடி போட்டு வதக்கிறது. இப்போ நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு மசாலா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரோஸ்ட்டுக்காக. தண்ணி சுடு தண்ணி இருந்தால் சூடாக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணதை. சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு செகண்ட் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நமக்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. அப்பத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷாக முட்டையும் கிரேவியும் நல்லா இருக்குங்க ரோஸ்ட்டு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ அப்ப சட்டி சூடாயிருச்சு. நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கிறலாம். எண்ணெயில் ஊற்ற வேண்டாங்க. பாலை பண்ணுறதுனால நம்ம எண்ணெயெல்லாம் சுற்றிலாம் ஊற்ற தேவையில்லைங்க. சாதாரண நம்ம போல் இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்களா, சூப்பராக நமக்கு இப்போ வந்துருக்குங்க. சரிங்களா, பார்த்தீங்களா பின்னாடி நமக்கு வெள்ளையாக இருக்குது. பார்த்தீங்களா, கருகாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க வெள்ளையப்பம். இப்போ சூப்பராக பாலப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த முட்டை ரோஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேங்க, லிங்க்கு தரேன். அப்பத்துக்கு எப்படி மாவு ஆட்டுறதுன்னு அது ஒரு போட்டிருக்கேன் வீடியோ, அது ஒரு லிங்க்கு தரேங்க. இன்ஸ்டன்ட் அப்பம் எப்படி போடுறதுன்னு தரேன், எல்லா லிங்க்கும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.